Welcome to our Beer Bros channel. I'm Dojeral. I'm Kalai. We are the new YouTubers. I'm from Tirupati. I'm from Coimbatore. இங்க நம்ம சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்திருக்கு வரப்போது. இது ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடியில முக்கியமான ஒரு கண்டென்ட்டான ஒரு வீடியோ. நாங்க வந்து உப்பு தூத்துக்குடினாலே உப்பு. உப்பு இல்லாம நம்மளால எதுமே சாப்பிட முடியாது. ஆனா அந்த உப்பு உற்பத்தி பண்றவங்களுக்கு நிறைய உடல் விளைவுகள் நிறைய ஒரு சுகாதாரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்க வந்து உப்பு உற்பத்தி பண்ணிருக்காங்க. இருக்கிற வேலையிலேயே உப்பு வேலை ரொம்ப கஷ்டம். உப்புங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒன்று. சாப்பாட்டில் எல்லோரும் ரொம்ப சேர்த்துக்கிறது ஒன்று. ஆக்சுவலாக நம்மளாம் ஒரு காட்ஸ் கிஃப்ட் சொல்லப்போனால் நம்ம ஷூ ஷர்ட் டக்கிங்லாம் பண்ணிட்டு நீட்டாக வேலையை பார்த்துட்டு அதையுமே டென்ஷன் டென்ஷன் சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க காலில் அந்த ஹீட்டு அந்த உப்போட ஹீட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பு வந்து வெயில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த கண்ணு பாதிப்பு நிறைய 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 உடல் உழைப்புகளை கொடுத்து இவங்க வந்து நம்மளுக்கு உப்பு தயாரித்து தர்றாங்க. அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அவங்க எப்படி உப்பு உற்பத்தி பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோவை நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்டே டியூன்ட், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிலப்பரப்பில் நீரோடி முதல் பழவேற்காடு வரை 13 மாவட்டங்களை கொண்ட அந்த கடற்கரை நேதல் நிலத்தில் துணை நிலமான சதுப்பு நிலம் மேங்க்ரூவ்ஸ் காடுகள் என்று அழைக்கப்படும் இந்த சதுப்பு நிலங்கள் ஒட்டுமொத்தமாக தென் பகுதியில் மன்னார் வளைகுடா கடற்கரையை ஒட்டி அதிகமாக உள்ள நிலப்பரப்பு. இன்று ஆங்கிலேயர் ஆட்சியில் வருகைக்கு பின்பு ஒட்டுமொத்தமாக இந்த சதுப்பு நில காடுகள் முழுமையாக அழிக்கப்பட்டு உள்ளது. அதில் தூத்துக்குடி முத்துநகர் மாநகர பகுதியில் உள்ள உப்பளங்கள் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக இந்த சதுப்பு நிலங்களை அழித்து தொடங்கப்பட்ட உப்பளங்கள் தான் இந்த மேங்க்ரூவ்ஸ் காடுகள். இந்த சதுப்பு நிலங்களின் பயன்கள் என்று பார்த்தா ஒட்டுமொத்தமாக கடற்கரையில் மணல் அரிப்பு, சுனாமி, நிலநடுக்கம், இதேமாதிரி இயற்கை பேரிடர்கள் இதை தடுக்கும் மிகப்பெரிய ஒரு நிலமாக தான் இந்த மேங்க்ரூவ்ஸ் காடுகள் இருக்குது. இதை பாதுகாக்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களோட கடமை. இந்த சதுப்பு நிலத்தில் பல வகையான உயிரினங்கள் அதாவது பல்லுயிர் பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான அந்த நிலப்பரப்பு. ஆனால் இன்றைய பகுதியில் இன்றைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க இந்த சதுப்பு நிலம் அழிக்கப்பட்டு வருது. அதில் இன்றைக்கி மிஞ்சி இருக்கிற நம்ம இந்த நிலப்பரப்பை தான் நம்ம வந்து இப்போ நம்ம காட்சிப்படுத்துகிறோம். அதை உங்கள்கிட்ட நேரடியாக காட்டுறோம். இன்றைக்கி யுனெஸ்கோ வந்து இதை அங்கீகரிச்சிருக்கு. இந்த நிலங்களை வந்து பாதுகாக்கணும், இதை வந்து சரியாக ஒழுங்குபடுத்தணும். அதே தான் தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் சேர்ந்து இந்த மேங்க்ரூவ்ஸ் காடுகள் இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணுங்கிறது தான் நாங்கள் வைக்கிறோம். நம்மளை மாதிரியான சூழலியல் ஆர்வலர்கள் இதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை இன்னும் உங்கள்கிட்ட அடுத்த கட்டமாக இதை நான் விரிவாக காட்டுறேன். நம்ம உப்பு நிலங்களை பார்க்கச்சில அதில் உள்ள பகுதியில் பார்க்கச்சில இந்த சதுப்பு நிலங்களை பற்றி நம்ம விரிவாக பேசுகிறோம். ஆக்சுவலாக நானே நினச்சேங்க சும்மா அளம் இருக்கும், அளத்தில் தண்ணி போட்டுருவாங்க, தானாக உப்பு உருவாயிரும், சும்மா இவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு ஒன்று மட்டும் இந்த வீடியோ எடுக்க சொல்ல நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி உப்பு உற்பத்தி பண்ணுறாங்க, அது என்னென்ன டிகிரியில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து மாற்றி மாற்றி ஒரு ஒரு அளமாக மாற்றி மாற்றி எப்படி உருவாக்குறாங்க, இதெல்லாம் பற்றி ஒரு உப்பு உற்பத்தியாளர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தண்ணி முத வந்து போர்லேருந்து உழுது 5 டிகிரி தண்ணியை நாங்கள் 10 தெப்பம் காய வச்சு ஒரு ஒரு தெப்பத்துக்கு 2 டிகிரி 1 டிகிரி தான் ஏறும். அதை காய வச்சு
தொட்டானுக்கு இறக்குவோம். இது நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும். ஆமாம், மூணு மாதம் ஆகுது. பத்து நாள் ஆகும். பத்து நாள் பத்து நாள் இறக்கி தொட்டானுக்கு இறக்குவோம். தொட்டானுக்கு இறக்கி தான் பாத்திக்கு இருபது டிகிரி வந்துடும். பாத்திக்கு இறக்குவோம், பாத்திக்கு இறக்கி வாடுறோம். இது தெப்பம், அது தொட்டான். தொட்டான் எட்டு நாள் அஞ்சு நாள் கழிக்க அந்த தண்ணி கீழே இறக்கிடணும். நஞ்சு தண்ணி அதை கீழே இறக்கிடணும். இறக்கிட்டு நல்ல தண்ணி வைக்கணும். அதுக்கு பிறகு வச்சு அதுக்கு பிறகு கோடு போட்டு தான் அந்த உப்பு விளையிறது. பிளான்ட்டில் தான் அப்படி தான். இந்த உப்பு தான் பிளான்ட் போகும். அது பிளான்ட்டில் வந்து ஒரு ஒரு மாதம் போகும் பிளான்ட்டுக்கு. இது வந்து நாங்கள் எட்டு நாளைக்கு இருக்க வரணும். அஞ்சு நாளைக்கு இருக்க தண்ணி அந்த நஞ்சு தண்ணியை கழிச்சிருவோம். கழிச்சிட்டு அதுக்கு பிறகு வேறு தண்ணி எல்லா தெப்பத்துலேருந்து இறக்கி வச்சு தான் அது கோடு போட்டு உப்பு வரணும். எவ்வளோ நாளுக்கு ஆகும்? பத்து நாள் ஆகும். எடுத்துடும். அவங்காட்டி முன்னக்கூட்டியே தண்ணி அதை காய வைக்கணும். இதுதான் டிகிரி பார்க்குற மிஷின். டிகிரிலேருந்து நாங்கள் அப்படியே காய வச்சு இருபது டிகிரி வரையும் பாத்திகளை விட்டு அந்த உப்பை எடுப்போம். பத்து டிகிரி தான் இருக்குது. பண்ண முடியாது, உப்பு விளையாது. சிவகுமார், நான் டென்த்து படிக்கிறேன். இப்போ கொரோனா ஊழங்கால நாங்கள் உப்பளத்தில் வேலை பார்க்கோம். எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அதனால் எங்கள் அப்பா அம்மாவோட நாங்கள் எல்லாம் கஷ்டனால இங்கே எல்லோரும் உப்பளத்தில் சேர்ந்து வேலை பார்க்குறோம். வெளியே வந்து வேலை பார்க்க முடியாது. மதியம் ஆகிட்டுனா ரொம்ப வெயில், வெயிலில் நிற்க முடியாது. யாருனாலும் ரொம்ப கஷ்டம். சூட்டுக்குள்ளே தான் நிற்கணும். அதுவும் உப்புலாம் ரொம்ப மழைக்காலத்தில் வெயில் காலத்தில் வரவே முடியாது அவ்வளோவா. அது மழைக்காலம் வந்துட்டுனா வீட்டில் தான் இருக்கணும். வேறு வேலையே கிடையாது எங்களுக்கெல்லாம். காலெலாம் ரொம்ப புண்ணு வந்துன்னா பாத்திக்குள்ளே இறங்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப காட்டமாக இருக்கும் பாத்தி தான். மழைக்காலம் வந்தால் எங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. நாங்கள்லாம் வீட்டில் சும்மா தான் இருக்கணும். கடன் வாங்கி தான் ஒரு வழி சாப்பாட்டுக்கு இது கடன் வாங்கினா தான் முடியும். வேறு வழியே கிடையாது எங்களுக்கெல்லாம். 25 வருஷமும் அந்த காலவாசல் இடத்துல வேலை பார்க்கேன். இப்போ உடம்புக்கு வந்து இந்த கொரோனா வந்ததுலேருந்து ஒரு இழப்பு மாதிரி வந்து இப்போ எனக்கு வேலை என்னால் பார்க்க முடியல. என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வேலைக்கு அழுத்த வேலை தவிர எந்த வேலைக்கும் போக மாட்டேன். இந்த அழுத்த வேலை தான். ஆனால் அந்த கொரோனா வந்ததுலேருந்து இந்த இழப்பு வந்து இதாகி கால் கை சரியாக இதுக்கு வேலை கையெல்லாம் தூக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த சட்டியோட தூக்க முடியாதுயா. இப்போ அப்படி நிலமையில் இருக்கேன். வேறு வேலைக்கு நான் தெரியாது. கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து இந்த உதவு காடு வச்சு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். இந்த உப்பளத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து காடு கொடுத்தா எவ்வளோ நாங்கள் தான் இந்த ரொம்ப 25 வருஷமும் இந்த உப்பளத்தில் வேலை பார்க்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மழை பெஞ்சுன்னா 4 மாதம் நாங்கள் சாப்பாடுக்கு இது கிடையாது. யாருக்கும் நான் 10 பைசா வட்டிக்கு வாங்கி தான் நாங்கள் சாப்பிடுதோம். ஏன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை. நானும் வந்து 25 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ரொம்ப எனக்கு முடியாத கட்டத்தில் இப்போ இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி ஏதாவது செய்யுங்க. என் கண்ணு பூழ்ந்துருக்கு. ஆப்ரேஷன் பண்ண கூட என்கிட்ட காசு இல்லை. எனக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது, கணவர் கிடையாது. நான் உழைச்சா தான் சாப்பாடு. ஆனால் இதை பண்ணுனா செம தூக்கக்கூடாது. செம தூக்காமல் வேலை செய்யாமல் இருக்க முடியாது. வீட்டில் 6 மாதம் இருந்தாலும் ஆனால் வேறு ஏதாட்டு வேலை கிடைக்கிற சில்லற வேலைக்கு போனால் தான் நான் சாப்பிட முடியும். எனக்கு உழைச்சி தர ஆள் கிடையாது. அதனால் நான் இந்த வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இன்னும் ஒரு பிள்ளை கெட்டி கொடுத்துட்டு தான். நாளும் பொட்டை பிள்ளை, மூணாக கல்யாணம் முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு பிள்ளை இருக்குது. அதை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுன்னு இருக்கேன். இந்த உப்பை தொட்டு பாருங்கள். இது எடுத்தாலே கையெல்லாம் கீறுது. ஆனால் இதுக்கான மிஷின்லாம் எதுவுமே இல்லை. அவங்க பேக் பண்ணோன்னா கையில் தான் பண்ணி ஆகணும். அந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு வாங்க. என் பேர் ஆனந்தி. இந்த நான் சின்ன வயசுலேருந்து இந்த வேலை தான் நான் அந்த பாய்ச்சி போடுற வேலை தான் பார்க்கேன். நான் ஒரு பண்டலுக்கு 25 பாக்கெட்டு
நாங்கள் கையில் காலில் அடிபட்டாலும் அது நாங்கள் தான் பொறுப்பு. கரண்டில் அடிபட்டாலும் நாங்கள் தான் பொறுப்பு. அது நாங்கள் தான் செலவழிச்சுக்கிடணும். அதுமாதிரி இந்த வெயிலையும் பொறுப்படுத்தாமல் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நாங்கள் வேலை பார்க்கோம். இது நாங்கள் பண்ணுற பேக்கிங் வந்து ஒவ்வொரு ஊருக்குள்ளே போவோம். காலையில் 5 மணிக்கு வந்தோம். இந்த இப்படி வெயிலில் உட்காந்து போடணும்னா நேரத்தோடே வருவோம். செட்டுக்குள்ளே போடுறதா இருந்தால் நேரம் கழித்து வருவோம். வெயிலுக்கு முந்தி போட்டணும் அப்படிங்கிறக்காக தான். வெயில் எல்லாம் உட்காந்து போட முடியல, அதனால தான் சீக்கிரம் வந்து கொஞ்சம் உட்காந்து போடுவோம். அவங்க போட சொன்ன பண்டில் நாங்கள் போட்டு போவோம். என் பேர் அழகு மீனாட்சி. சின்ன வயசுலேருந்தே வேலை பார்க்குறோம். 7 வயசுலேயே வேலைக்கு வந்துட்டோம். கஷ்டப்படுற 25 பாக்கெட்டு ஒரு பண்டலுக்கு எல்லா ஊருக்குமே அனுப்புகிறோம். எல்லா ஊருக்கும் போவோம். கையிலலாம் அடிபட்டு புண்ணாக ஆயிடுது. குத்தி குத்தி உப்புலாம் குத்தி குத்தி என்ன எது அடிபட்டாலும் நாங்கள் தான் பொறுப்பு. நாங்கள் தான் செலவு பண்ணிக்கிறோம். கரண்ட் அடிபட்டாலும் நாங்கள் தான் செலவு பண்ணுறோம். பார்த்தீங்களா, என்ன தான் கையில் வெட்டுக்காயம் பட்டாலும் நமக்கெல்லாம் உப்பு வந்து சேரணுங்கிற காண்டி ஒரு சின்ன கவரை சுற்றி நமக்காண்டி பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுறது, நம்மளும் உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு உத்தியோகமும் இல்லை. அடுத்து இந்த உப்பை பேக் பண்ணி எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தூத்துக்குடி உப்பு வந்து சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறது எதுவுமே கெமிக்கலுக்கு யூஸ் பண்ணல. இது எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செல்வம், நான் இதில் ஒரு 10-15 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு இந்த தொழில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓடுது எவ்வளோ சம்பாத்தி பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. வர்றதும் வராதும் தான், அவ்வளோதான். மற்றபடி ஒரு பண்டல் 25 கிலோ இருக்கும். ஒரு பாக்கெட் 1 கிலோ 25 பாக்கெட் 10 டன்னு 12 டன்னு நோக்கம் போல வண்டி அவங்க எவ்வளோ டன்னு கேட்காங்களோ அவ்வளோ நாங்கள் ஏற்றிடுவோம். இதுதான் எங்கள் வேலை. இங்கேருந்து சேலம், நாமக்கல், கரூர், எடப்பாடி, மெட்ராஸு, சென்னை எல்லா பக்கமும் போகுது. அந்த ஸ்டேட்டு கிடையாது புல் பட்டம். மற்ற உப்புலாம் வெளியே இருந்து வர்ற உப்பு பூரா ராம்நாடு அந்த சைடு இருந்து வர்ற உப்பு பூரா கெமிக்கல் உப்பு. தூத்துக்குடி மட்டும் சாப்பாடு உப்புக்கு பெஸ்ட்டு, நம்பர் 1 குவாலிட்டி. என் பேர் சின்னமணி. நான் அந்த தொழில் வந்து உப்பு தொழில் வந்து 25 வருஷமாக லோடிங் தொழிலில் ஈடுபட்டிருக்கேன். இந்த உப்பு வந்து பாத்தியிலேருந்து வாரி அள்ளி தொழிலாளர்கள் இங்கே போட்டுவாங்க. நாங்கள் லாரியில் ஏற்றி உப்பு பிளான்ட்டுக்கு இது போகுது. இந்த தொழில் பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த கை கால் வலி, கண் பாதிப்பு இதெல்லாம் இருக்குது. இந்த தொழில் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு இது எதுவுமே சப்போர்ட் எதுவும் கிடையாது. சங்கங்கள் எங்களுக்குலாம் இருக்கு, ஆனால் இருந்தாலும் வந்து அது அரசியல் கட்சி சங்கங்களாக இருக்கு, ஆனால் எங்களுக்கு எந்த எதுவுமே கவர்மெண்ட் ஒரு மானியமோ ஒரு இது கூட்டுறது வச்சு எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. இதனால் எங்களுக்கு கை கால் புண்ணாகி கை கால் ஆணிகள் அதுபோக கண் பாதிப்பு சீக்கிரமே ரொம்ப ஏற்படுது. இந்த உப்பில் மத்தியான நேரம் ரொம்ப முடிச்சு வெயிலுக்குள்ளே நின்று பார்க்க முடியாது. இதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து அதுபோல் மழை காலத்தில் 3-4 மாதம் எங்களுக்கு தொழில் இருக்காது. 3-4 மாதத்துக்கு இது ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது அரசாங்கம் ஏதாவது ஒரு நல்லபடியாக ஒரு இது மானியம் இது பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுபோக எங்களுக்கு ஒரு இது ஒரு ஆஸ்பத்திரி செலவு ஏதாவது தனியாக பார்க்குற மாதிரி ப்ரைவேட்டில் பார்க்குற மாதிரி பார்த்தாங்கன்னாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதனால் பாதிக்கப்படுறது நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லை, நாங்கள் லோடிங் அதுபோல் பண்டல் போடுறவங்க, இந்த உப்பு வாடுறவங்க, உப்பு அழுறவங்க, இதில் ஏகப்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க நம்ம தூத்துக்குடி எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில். இது கவர்மெண்ட் ஏதாவது எங்களுக்கு உரிய இது பண்ணி எடுத்து ஒரு நிவாரணம் வேணும். அந்த மழை நேரத்தில் இது பண்ணி எங்களுக்கு மழை நேரத்தில் கொடுத்தா கூட போதும், 3-4 மாதம் எங்களுக்கு வேலைகள் சரியாக இருக்காது. அந்த நேரத்தில் கவர்மெண்ட் ஒரு இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பளங்கள் என்பது ஆங்கிலேயர் வருகைக்கு பின் அதிக அளவு ஒரு தொழில் நடைமுறைக்கு வந்த ஒரு செயல். உலகம் முழுக்க இந்த மண்ணிலிருந்து உப்பு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இன்று இந்தியாவில் இந்திய அளவில் உப்பில் பாதிக்கு பாதி குஜராத்துக்கு ஈடாக போட்டி போடும் அளவிற்கு தூத்துக்குடியின் உப்பு தரம் வாய்ந்த உப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த உப்பு தொழில்
இந்த தூத்துக்குடியில் வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்துக்குரிய ஒரு அடித்தளமாக இருக்குது. ஆனால் இந்த இதை அரசு ஆளும் வர்க்கங்கள் அதை முறையாக அதை கையாளுதாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ இங்கே இன்றைக்கி வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி முடிவுக்கு பின் இங்கே இருந்த பண்ணை முதலாளிகள்கிட்ட வந்து அனைத்து உப்பளங்களும் ஒப்படைக்கப்படுது. இன்றைக்கி இப்போ பரவலாக இன்றைக்கி இருக்கிற உப்பளங்கள் எல்லாமே முதலாளிகள் கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு கீழே கூலி ஆட்களாக தான் இன்றைக்கி மக்கள் அந்த தொழிலாளர்கள் உப்பு தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. இந்த உப்பு தொழிலாளர்களுக்கு இதுவரைக்கும் எந்த வகையான ஒரு பாதுகாப்பும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு நிரந்தர முகாமும் கிடையாது. இன்றைக்கி இவங்க வந்து வேலையை விட்டு போனால் போக தான் செய்யணும். இவங்க இத்தனை காலமாக இந்த உப்பில் கடந்து பாடுபட்டு அதோடய அறுவடையை முழுக்க முழுக்க முதலாளிகள் தான் சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த தொழிலாளி வந்து காலில் விடியற்கால வந்து அவன் நிலத்தில் உப்பு நிலத்தில் காலை வைக்கான்னா அவனுக்கு உடல் ரீதியாக இன்றைக்கி முழு பாதிப்பு. ஆனால் அவங்க கூலி 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா கூலியை வாங்கிட்டு ஒட்டு மொத்தமாக அந்த முதலாளி தான் அந்த முழு லாபத்தையும் அடைகிறான். இந்த ஆளும் வர்க்கம் இந்த அரசு உப்பளங்களை பாதுகாக்கணும், இந்த உப்பு தொழிலை வந்து மேம்படுத்தணும், பொருளாதாரத்தில் இதை ஒரு சரி வித பங்கு இதாக பயன்படுத்தணும்னா அரசு அனைத்து உப்பளங்களையும் அரசுடைமையாக்கணும். உப்பு தொழிலை முழுமையாக அந்த அதில் நடக்கிற அந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லா விதத்தையுமே அரசு கையாளணும். இன்றைக்கி பண்ணை முதலாளிகளுக்கு வந்து அவர்கள்ட்ட இருந்து அந்த உப்பு நிலங்களை வந்து கையகப்படுத்தி அங்கே வேலை பார்க்குற அந்த உப்பள தொழிலாளர்களை அரசு தொழிலாளர்களாக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு அன்னைக்கு அரசு மருத்துவமனை, அவங்களுக்குரிய கல்வி, அவங்களுக்குரிய மருத்துவம் அனைத்தும் இலவசமாக இருக்கணும். அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். அவங்களுக்கு முறையாக அவங்களுக்குரிய கவசங்கள் கொடுக்கணும். உப்பு தொழிலில் இன்னைக்கு வெளிநாடுகள் இன்றைக்கி மேலை நாடுகள்லாம் வந்து எவ்வளோ நவீனமாக இந்த தொழிலை வந்து கையாளுறாங்க, அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டையும் இன்றைக்கி இந்த தூத்துக்குடியில் இருக்கிற உப்பளத்த தொழிலாளர்களையும் நவீனப்படுத்தணும். அவங்க தொழிலுக்குரிய அனைத்து கவசங்களோடு தான் அவங்கள வந்து இந்த தொழில் பார்க்க விடணும். அந்த மாதிரியான முறைப்படுத்த எல்லாமே அரசால் தான் முடியும். இந்த உப்பு தொழிலை பாதுகாக்கணும், இந்த உப்பளம் வந்து மேம்படணும். இன்னும் அடுத்த கட்டம் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு இந்த உப்பளங்களை நம்ம பயன்படுத்தோம்னா கண்டிப்பாக அரசுடைமையாக்கணும். இதை நாங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர்களாக சொல்கிறதோட தூத்துக்குடியின் மண்ணின் மைந்தனா இந்த உப்பளத்தை பற்றி முழுசாக அறிஞ்சவனா, இந்த உப்பு தொழிலில் உள்ள லாப நஷ்டங்களை பார்த்தவனா, இதோட பாதிப்புகளை அறிஞ்சவனா அவங்கள்ட்ட வந்து அரசிட்ட கோரிக்கை வரும். இவ்வளோ நாள் சாதாரண உப்புன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஏதோ கடைக்கு போனோன்னு காசு கொடுத்தோன்னு உப்பு வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த உப்புக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். இவங்களோட உப்பு தொழிலில் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான கேள்விக்குறி என்னன்னு இருக்குன்னா, 6 மாதம் வெயில் காலம் எங்களுக்கு நல்லா வேலை இருக்குது, மீதி இருக்கிற மாதங்கள் மழை காலம் எங்களுக்கு வந்து வேலையே இல்லை, தொழிலே கிடையாது. அந்த டைம்லலாம் நாங்கள் வந்து கடனுக்கு தான் காசு வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அவங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த தொழில் தவிர வேறு தொழிலே தெரியாதுங்கிறாங்க. அப்போது இவங்க என்ன தான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி அமுச்சு வச்சாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்களால இந்த தொழிலை செய்யவும் முடியாது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு இன்கமுங்கிறது இருக்காது. ஸோ இது வந்து அவங்களோட மத்தியில் பெரிய 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 கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் சூஸ் பண்ணது காரணமே இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன கிடைக்கணும், ஒரு இவங்க நிரந்தரம் வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்வாதாரமாக கவர்மெண்ட் அமைச்சு தரணும்னு இந்த வீடியோ ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கிடச்சி நாங்கள் அதை உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.